ஏயா, ஒருத்தன் கோபமா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கல, என்னாச்சுன்னு கேட்க கூடாதா? கேட்கலன்னா சொல்லாம விட்டுற போறியா? ஏன் நீயா கேட்க கூடாதா? சரி கேக்குற, என்ன ஆச்சு? அத ஏயா கேக்குற? சரி கேட்கல, விட்டுரு. கேளியா? அட சொல்லுய்யா. நான் ஒரு வக்கீல்னு உனக்கு தெரியல, நீ சொல்லித்தான் தெரியும். நான் கோர்ட்டுக்கு போறதில்லன்னு உனக்கு தெரியல. ரொம்ப நாளா போறதில்லன்னு தெரியும். என்ன நக்கலா, ஏன் ரொம்ப நாளா கோர்ட்டுக்கு போறதில்லன்னு உனக்கு தெரியல? தெரியும் யா. உனக்கே தெரிஞ்ச இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல? தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு என் பொண்ணுங்களோட சேர்ந்து அவளையும் என்ன கலாட்டா பண்றாயா? வக்கீல், உன் பொண்டாட்டி சரியில்லையா? இந்த பாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சேன்னு பாக்குறேன், இல்லைன்னா மான நஷ்டம் வழக்கு போட்டுருவேன். என் பொண்டாட்டியை பத்தி சொல்றதுக்கு நீ யாரியா? பக்கத்து வீட்டுக்காரங்கிற லிமிட்டோட நடத்திக்கோ. ரிட்டையர்டு கர்னல்னு கூட பார்க்க மாட்டேன், பீரங்கியார சுட்டுருவேன். கர்த்தாவே, காலங்கார்த்தால் இது எனக்கு தேவையா? மேரி ரெடி ரெடி, வக்கீல் சார் குரலை கேட்ட உடனே தயார் பண்ணிட்டேன். ஒரே பீரங்கி இதுடாமலேயே ஓடிடுவேன். வாட் மிஸ்டர் தேங்காமுடி, என் மேல போமா? தேங்காமுடிங்க, அட போங்க தேங்காமுடி. தேங்காமுடிங்கம்மா, நான் சொல்லுவேன். தேங்காமுடி தேங்காமுடி தேங்காமுடி. இத பார், அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். கோபம் வந்தா நான் அழுதுருவேம்மா. தேங்காமுடி நான் சொல்லாத. தேங்காமுடிக்கா மட்டும் பாடுற பாகவதர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தேங்காமுடி கூட கிடைக்காத ஒரு வக்கீலோட நான் வாழ்க்கை நடத்துறேனே. உங்களை தேங்காமுடினாவது கூப்பிடுறேன், அதுக்கு சந்தோஷப்படுங்க. வேலைக்கார நாயே, என்ன தைரியம் இருந்தா இந்த ராஜசிங்க மங்கள ரகுநாத உடையாருடைய ஒரே பொண்ணை நீ காதலிப்ப? மன்னிச்சுக்கங்க ஐயா, நான் உங்க வீட்டு வேலைக்காரன், உங்களுக்கு தூரத்து சொந்தக்காரன். நீங்க தான் எனக்கு சோறு போட்டீங்க, நீங்க தான் நான் படிக்க வச்சீங்க. அதுக்கு நன்றி கடனா தான் உங்க பொண்ணை காதலிச்சிட்டேன். உனக்கு நான் போட்டது பிச்சை, எனக்கு நீ செஞ்சது துரோகம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. கடைசி வரைக்கும் உங்க பொண்ணை கண்கலங்காம காப்பாத்த நான் தயார். வக்கீல் படிப்பு படிச்சுட்டோங்கிற திமிரல பேசுறியா? அந்த படிப்பே நான் போட்ட பிச்சடா. அப்படி நீங்க சொன்னா இந்த ஜென்மத்துல எந்த கோர்ட்லயும் எந்த கேஸ்லயும் ஆஜராக மாட்டேன். வேற ஏதாவது தொழில் செஞ்சு உங்க பொண்ண நான் காப்பாத்துவேன். என்ன தேங்காமுடி, மலரும் நினைவுகளா? தேங்காமுடிதான், தேங்காமுடிதான்மா. நான் என் வக்கீல் படிப்பையே மறந்துட்டேன் பாரு, அதனால தேங்காமுடிதான். கோர்ட் வாசப்படியே மிதிக்கல பாரு, அதனால தேங்காமுடிதான். 20 வருஷமா இந்த கையால கேஸ் கட்டியே பிடிக்கல பாரு, அதனால தேங்காமுடிதான். அம்மா, ஆனா இதெல்லாம் எதுக்காக? உன்னை காதலிச்ச குத்தத்துக்காக, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக. படிச்ச படிப்பு மறந்துடக்கூடாதுன்னு அப்பப்போ வீட்டுல நானே ஒரு கேஸ் உருவாக்கி நானே ஆர்கியூ பண்ற மாதிரி தேங்காமுடின்னு சொல்ல மாட்டேனே? சொல்லுவேன். அப்பா, விளையாட்டுக்கு பேசிட்டேன், சாரிப்பா. அப்பாவா? இனிமே நீ எனக்கு பொண்ணு கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது, இவன் எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நான் இவளுக்கு புருஷனும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அப்பாப்பா, சாப்பாடு வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி கூட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெள்ளரிக்காய் பச்சடி. இந்த உருளைக்கிழங்கு பொரியல முறுமுறுன்னு வறுத்து வச்சிருக்கலாம் அம்மா. ஆமா சதிகாரி, இந்த தக்காளி கூட்டுல பாசி பருப்பு எல்லாம் போட்டிருக்கலாம். ஆமா. வேண்டாமா, நான் கோவத்துல இருந்தாகணும். டார்லிங், குட் மார்னிங். ஏந்திரிங்க. என்ன மேரி காலங்காத்தால தொந்தரவு பண்ற? என்ன பண்றது, பிரஷரும் சுகரும் எக்கச்சக்கமா ஏறி கிடக்கே. போய் பல்லு தேய்ச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க,
கேப்ப கஞ்சி தரேன், குடிச்சிட்டு நல்ல பிள்ளையாட்டம் போய் வாக் பண்ணுங்க. என்ன மேல இது தினம் காலையில கேப்பங்கஞ்சி? எனக்கு எதுக்கு இப்ப கேப்பங்கஞ்சி எல்லாம்? அடம் பிடிக்காம வாக்கிங் போயிட்டு வாங்க. வாக்கிங் தானே, நான் மில்ட்ரி இருக்கப்பதே நிறைய போயிருக்கேன். ஐயோ வாங்களே இப்படி. உங்களோட வயசானவர் பக்கத்து வீட்டு வக்கீல், காலையில 5:30 மணிக்கு எல்லாம் கோழி கூ வேண்டாம், பால் கார வர வேண்டாம், பேப்பர் கார வர வேண்டாம், சூரியன் கூட உதிக்க வேண்டாம், எக்ஸசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் மாடிக்கு போகுது. உடம்பு எவ்வளவு ட்ரிம்மா வச்சிருக்காரு கர்த்தாவே! அவர் உடம்ப ட்ரிம்மா வச்சிருக்காரா? வயித்த பார்த்தா உள்ள வண்டலூர் ஜூவே இருக்கும் போல இருக்கு. அப்படி அவர் என்னதான் எக்ஸசைஸ் பண்றார் எனக்கு புரியலையே. வாங்க காட்டுறேன் வாங்க. டார்லிங், நீ ஏதோ வக்கீல் தினம் காலங்காலத்தால எழுந்திருந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாரு சொன்ன. ஆமா, ஆளையே காணும், பண்ணி முடிச்சிட்டார. மோசமான வயசுங்க, அதான் எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். இப்ப பாருங்க, வேர்வை எல்லாம் வெளியே வந்துருச்சா, இனிமே ஒரு வியாதியும் வராது. அதெல்லாம் கேள்விங்க. சரி, எல்லையை சாப்பிடுங்க. கிழப்பம்மா, எனக்கு இன்னும் 200 தண்டால் பாக்கி இருக்கு. அம்மா, கீழே என்ன தண்ணி? தண்ணி இல்லம்மா, எல்லாம் என்னோட வேர்வை. வேர்வையா? பார்த்து செய்ய. உன்ன பார்த்த அப்புறம் தான் செஞ்சேன். வெளியில போச்சுன்னா உடம்பு துரும்பா இளைச்சிரும். அதுவும் கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன், அதுவும் முக்கியமா கல்யாணமான வயசான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன். நமக்கு வயசு ஆக ஆக பொண்டாட்டிங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க, எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க. நமக்கு வேண்டியதை நாமளே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடணும். தோசை வரட்டி மாதிரி முறப்பா இருக்கு, அவள மாதிரியே அந்த வரட்டியையும் சாப்பிட விட மாட்டாங்களே. ஹலோ, எங்க நான் தான் போன் எடுத்துட்டு அப்புறம் ஏன் மணி அடிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க வாங்க வெளியில. நான் டான்ஸ் வாத்தியார் இல்ல, சேவகி சமூகம். வாங்க வெளியில. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் கிராம நகர சமூக திட்ட ஆபீஸ்ல இருந்து வர்றேன். என் பொண்டாட்டி வீட்டுல இல்ல, அப்புறமா வாங்க. நீங்க இருக்கீங்களே, எனக்கு அது போதும். உங்க வீட்டுல மாடு இருக்கா? அது என் பொண்டாட்டி தான் கேக்கணும். எத்தனை மாடு இருக்கும்? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேக்கணும். எத்தனை பசு எத்தனை எருமை இருக்குங்க தெரியாதா? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேக்கணும். சுமார் எத்தனை படி பாஸ் ஆர் கறக்கும்? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேக்கணும். என்ன சார் நீங்க, எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டியா கேக்கணும் பொண்டாட்டியா கேக்கணுங்கிறீங்க? நீங்க ஆம்பளை தானே? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேக்கணும். அதுவும் உங்க பொண்டாட்டியா தான் கேக்கணுமா? அப்ப ஒண்ணு செய்யறேன், நான் இங்க இருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டே போறேன். என்னங்க நீங்க பொம்பளை இல்லாத வீட்டுல வந்து தகராறு பண்றீங்க? இப்போ நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்களே ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உள்ள வரமாட்டேன், இல்லைனா உள்ள வந்துருவேன். ஐயோ, இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? இத பாருங்க, நீங்க எங்கிட்ட வருத்தப்படக்கூடாது, எங்க ஆபீசர்ட்ட தான் வருத்தப்படணும். அவர் தானே என்ன கேட்டு வர சொல்லிருக்காரு. என்ன கேட்டுட்டு வர சொல்லிருக்காரு? உங்க வீட்டுல உள்ள மாடுங்களுக்கு எல்லாம் வியாதி வருதா? என் மாடுங்க இது வரைக்கும் எனக்கு தலைய வலிக்குது, அமிர்தாஞ்சனம் கொண்டு வா அப்படின்னு கேட்டது இல்லீங்க. உங்க பொண்டாட்டியே கேட்டிருக்கலாம்ல? என் பொண்டாட்டி தாங்க கேட்கணும். அதனாலதான் சொல்றேன், நான் இருந்து கேட்டே போறேன்னு. நீங்க வந்து நீங்க வயசுக்கு வந்த ஆம்பளை, நான் வீட்டுல தனியா இருக்கிறேங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். அங்க பார், பக்கத்து வீட்டுல வேடிக்கை. வக்கீல் வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு, யாரோ ஒரு பொம்பளை வந்து ஏதோ விசாரிக்கிறாங்க.
பிள்ளைங்க சம்சாரமா வெளியில போயிருக்கு நினைக்கிறேன். வக்கீல் பயந்து நடுங்கிக்கிட்டு கதவு கூட முழுக்க திறக்காம தலைய தலைய நீட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இத நான் சும்மா விட போறது இல்ல. வக்கீல் பொண்டாட்டி இன்னைக்கு வரட்டும், இத வச்சு ஒரு பெரிய ரகலையே பண்ணிடுவோம். வெளியில போயிருங்களா? நான் தோசையை எடுத்து வச்சுட்டேன், சாப்பிடணும், பசிக்குதுங்க. உங்களுக்கு பசிக்குது, எனக்கு தாகமா இருக்கு. என்ன தாகம்? அந்த தாகம் தான். எந்த தாகங்க? வெயில இருந்து வந்தா என்ன தாகம் இருக்கும்? தண்ணி தாகம் தான். போய் கொண்டு வாங்க. ஏன் அதுக்கும் பொட்டாட்டி கேக்கணுமா? சரியான பேக்கா இருக்கும் போல இருக்கு, வீடு நல்லா கட்டி இருக்கு. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனோ தெரியல, இந்த சோடா பொட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கு. ஐயோ, என்னங்க நீங்க உள்ளே வந்துட்டீங்க? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அதனாலதான் வந்துட்டேன். கொடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. என் தாகம் அடங்கிருச்சு. நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களே, நீங்க சாப்பிடுங்க. அப்ப நீங்க போயிடுறீங்களா? நான் உட்கார்ந்துகிட்டே கேள்வி கேக்குறேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்லுங்க. ஏ சார், வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதா? சாம்பாரா? இதையும் பிடிங்க. இப்போ உங்களுக்கு பசுமாடு எப்படி கண்ணு குட்டி போடுதுன்னு தெரியுமா? கண்ணு போடும் போது நீங்க பாத்திருக்கீங்களா? சனியனே, முண்டா சோடா புட்டி, தனியா இருக்கிற ஆம்பளை கிட்ட என்ன கேள்வி கேக்குறது? எழுந்து வெள்ள போடு. தோசை சாப்பிட்டு போறனே. என்னங்க கீழே கதவு திறந்து போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? உன் காரை பார்த்த உடனே மாடி கேறி வந்தேன். எதுவும் தகராறு வந்துட கூடாது. என்னது தகராறா? ஒரு பேச்சுக்கு சொன்னமா. சரி, யாராவது வந்தாங்களா? பேப்பர் போடுற பையன் வந்தா, பணம் கேட்டா அம்மா வரட்டும்னு சொல்லி அனுப்பிச்சேன். பாத்ரூம் கழுவுறவங்க வந்தா கழுவலாமான்னு கேட்டா அம்மா வரட்டும்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்புறம் இந்த வீடியோ லைப்ரரியில இருந்து பையன் வந்தா, அடுத்த வாரம் வர வேண்டிய படம் எல்லாம் திருட்டுபடி வந்துருச்சா, அம்மா வரட்டும் வாங்குவாங்கன்னு சொன்னேன். போன் ஏதாவது வந்ததா? ரெண்டு ராங் நம்பர் வந்தது, அம்மா வரட்டும் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுதான. இது யாரு? உங்க அம்மா வந்து எடுத்து போவாங்களா? நானே எடுத்துட்டு போறேன். என்ன வக்கீல் சார், காலையிலிருந்து வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பிஸி போல இருக்கு, வெளியில தலையே காட்டல. என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன், வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டேன், பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கிட்டேன். அப்படியா? இன்னைக்கு மத்தியானம் 19-18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே, யாரது? மிலிட்டரி சார், நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க? உங்க வீடுதான், உங்களை பார்த்தேனே. என்னையா, 19-18 வயசுல ஒரு சின்ன பொண்ணா? 17-16 தான் இருக்குமா? கிளி மாதிரி இருந்தாளா? கிளி மாதிரி அழகா லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. எத்தனை மணிக்கு? 12:10. நீங்க முதல்ல உங்க கண்ணாடிய மாத்துங்க சார். அவ கூலிங் கிளாஸ் போட்டுக்கல, சோடா புட்டி கண்ணாடி பாட்டிக்கிட்டு இருந்தா. அம்மா, அவ கிளி இல்ல, பூனை, கிழட்டு பூனை. ஏ சார், அவளுக்கு 19-18 வயசா? 55 வயசு இருக்கும் சார். அது ஒரு பைத்தியம்மா, வீட்டுக்கு வந்தது துரத்தி விட்டுட்டேன். யாராவது வந்தாங்களான்னு கேட்டேனே, அந்த பொண்ணு வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல? அவ பொண்ணு இல்லம்மா, கிழவிங்கிறனே. கிழவியோ குமரியோ என்கிட்ட சொன்னீங்களா? என்னால உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரக்கூடாது. நான் என்னடா, பக்கத்து வீடு, தெரிஞ்ச வீடு,
ஒரு சின்ன பொண்ணு வந்து மூணு நாலு மணி நேரம் தங்கிட்டு போனாங்களே, ஒருவேளை வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோன்னு யதார்த்தமா விசாரிச்சேன், அவ்வளவுதான். ஐயா மிலிட்டரி ஐயா, நீங்க உங்க கண்ணாடியை மட்டும் மாத்தினா போறாது, உங்க கடிகாரத்தையும் மாத்தணும். அவ இந்த வீட்டுல மூணு நாலு மணி நேரம் இல்ல, மூணே நிமிஷம் தான் இருந்தா. இல்ல வக்கீல் சார், நீங்க ஜாலியா சந்தோஷமா இருந்ததுல மூணு மணி நேரம் உங்களுக்கு மூணு நிமிஷமா போயிருக்கு. நான் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேனே, ஒரே சிரிப்பும் கும்மாளும் என்ன கலகலப்பு. அது கலகலப்பு இல்ல ஐயா, கழுத்தறுப்புயா. அது பருமா, அது ஏதோ கிராம சேவகையாம்மா. இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் வயிற்று வரி வருமானு கேட்டா, திடீர்னு பாரு இந்த கிழவிக்கு தாகம் எடுத்துருச்சு. தண்ணி தாகம் தான் ஐயா, தண்ணி தாகம் தான் ஐயா. தாகம் எடுத்துருச்சா, வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு வச்சிருந்த தோசைய அவ எடுத்து சாப்பிட்டு போய். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பண்ணி வச்சிருந்த தோசைய அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? நீங்க பட்னியாவா இருந்தீங்க பாவம். நீங்க என்ன பண்ணுவீங்க? சின்ன பொண்ணு, வேண்டப்பட்ட பொண்ணு, வீடு தேடி வந்துட்டா. வெறும் வயிற்றோட அனுப்ப முடியுமா? வெறும் வயிற்றோட அனுப்ப முடியுமாவா? ஜோ இங்க வாயா. மிலிட்டரி சார், எத்தனை நாளா என் பொண்டாட்டி முன்னாடி என்ன மாட்டி விண்ணன்னு கரம் கட்டிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ வக்கீலு, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சின்ன பொண்ணு விஷயத்த நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்ஃபேக்ட் நான் மத்தியானமே டெலிஃபோன் பண்ணேன், மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது, யாரும் எடுக்கல. சரி, ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன். இந்த விஷயத்துல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு என்ன சார், இது உங்க வீடு, நீங்களாச்சு, உங்க பொண்டாட்டியாச்சு, வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு. சின்ன பொண்ணு இல்ல சார். நில்லுங்க, பின்னாலேயே வாங்க. இத்தனை நாளா நான் ஒரு ஏகபத்தினி விரதமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எம்எல்ஏ சந்தேகப்பட்டுட்டல நீ. பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன் இவங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 20-25 வருஷ தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டேன். இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா, ஒரு 18-20 வயசு பொண்ணோட நீ என்ன கனெக்ட் பண்ணி பேசிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு 55 வயசு சோடா புட்டி கடவியோட நீ என்ன சந்தேகப்பட்டுட்ட. பார், நீ ராஜசிங்க மங்கலத்து பரம்பரையை சேர்ந்தவன், நான் ஒரு சாதாரண சாமானிய குளிக்காரன் பரம்பரையை சேர்ந்தவன். உள்ள படுப்பேன், வராண்டால படுப்பேன், ரோட்ல படுப்பேன். என்ன வக்கீல் சார், போர்வே தலகாணியோட வராண்டாக்கு வந்துட்டீங்களா? சந்தோஷம் தானே? பின்ன என்ன சார், ஒரு நாளை போல இருட்டப்படாதுங்கிற. மணி 7 அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர்றிய, போர் அடிக்காது உன் பொண்டாட்டிக்கு? அதான் இப்படி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டேன். சீட்டான வாயா, பேசாம வீட்டுக்கு போயா. இன்னைக்கு நான் சீட்டாடாம போக போறது இல்லையா? வீட்டுக்கு போயாங்கிற, போக மாட்டேயா. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா வேற ஒரு ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும். என்னையா சொல்ற, நீ பட்டாளத்துல இருந்திருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையும் மறந்து போயிடுச்சு, ஊழலும் மறந்து போயிடுச்சு. பேசாம அந்த செடிக்கு பின்னாடி நெல்லு, மத்ததெல்லாம் தானா புரியும். போய்யா, நான் வராண்டால பணியில படுக்க போறேன், மழை வந்தாலும் வரலாம், வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம். தேங்காய் முடி, வீட்டுக்குள்ள வாங்க. நான் வரமாட்டேன், உன் மேல கோபத்துல இருக்கேன். ஆமா, பொல்லாத கோபம். வாங்கண்ணா. இதாண்டி உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. என்னைக்கெல்லாம் பகல் நீ என்ன ஒள்ளூல் 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 ஒள்ளுல் குறைக்கறியோ, அன்னைக்கு ராத்திரி எல்லாம் என்ன தூங்க விடாம நொய்யி 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 நொய்யின்னு புடுங்கி எடுத்துறேன். உள்ள வாங்க, நான் வரமாட்டேன். ஏன் இப்படி கத்துறீங்க? யாருக்காவது விழப்போகுது? நமக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு கண்ணுல வழக்கண்ணை விட்டுட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காதல் எல்லாம் விழட்டுமே, விழட்டும். டார்லிங், இந்த பக்கத்து விட்டு மிலிட்டரிக்காரர் இருக்கானே, அவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுடத்தான் தெரியுமே தவிர புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை என்னன்னு தெரியாது. என்னைக்கெல்லாம் பகல்ல பொண்டாட்டி புருஷன் கிட்ட சண்டை போடுறாளோ, அன்னைக்கு ராத்திரி எல்லாம் புருஷனுக்கு கோழிக்கறி தான் தெரியாத முட்டா பையன். இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சென்ட் வேண்டியிருக்கு? நல்ல வேணும். அம்மாக்கு அந்த சென்ட் மேலேயே கோவம் இல்ல, அது அந்த 16 வயசு பொண்ணு தடை விட்டா பாரு, அதுலதான் கோவம். மீனாட்சி, மீனுக்குட்டி, மீனு பஞ்சு மிட்டாய் சாப்பிடுமா? பஞ்சு பஞ்சு மிட்டாய். என்னம்மா கோவம்? அந்த சென்ட் விக்கிறவளை கூப்பிட்டு இங்க தடவு இங்க தடவு இந்த பக்கம் தடவு கோட்டை தூக்கி தூக்கி காட்டுறீங்க. அந்த சென்ட் வித்தாள இந்த பொண்ணு, அந்த பொண்ணு வயசுல வீட்டுல எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கம்மா. ஆமா,
பதினாறு வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த ஆம்பளைங்க வெளியே என்னென்ன அக்கிரம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதா? அம்மா, ஆம்பளைங்க அக்கிரமம் பண்ணலாம், அது எனக்கும் தெரியும். ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாத? பேசாதீங்க, நான் கோபமா இருக்கேன். என்னடி கோபம்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உனக்கு கோபம் வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வரும். வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வந்தா அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும் அது எனக்கு மட்டும்தானே தெரியும். அடியா தாடி மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியா மாடி புள்ளங்கடி ஐயோ ஐயோ தொடையா